अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. गजकेसरी स्टेल्लर अस्ट्रॉलजी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் ஆக்சுவலாக உங்களுடைய தசாபுத்திகள் தான் அதிகமாக வேலை செய்யும். அதையோட ஜாஸ்தியாக அந்தர சூக்ஷமங்கள் வேலை செய்யும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் என்னை அணுகலாம். நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 14 தேதி 2021, பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம், மாலை 4:31 வரை இருக்கிறது. வளர்பிறை ஏகாதசி தித்தி. வளர்பிறை ஏகாதசி தித்தி இன்றைக்கி 9 தடவை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு யாருக்கிட்டேயார் பண்ண வச்சிங்கனாலும், இல்லை நீங்கள் கேட்டாலும் சரி, பெரிய அளவுக்கு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நின்ற நாள் நீங்கள் சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது 48 நாட்குள்ளே கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 4:30 6 வரைக்கும் இருக்கிறது. யமகண்டம் மதியம் 12 ஒரு 1:30 வரை இருக்கிறது. குளிகை மதியம் 3 4:30 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 7:30 10 வரையும், பகல் 2:00 4:30 வரையும், இரவு 9:00 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய கல்வி மானாக இருக்கலாம், உங்கள் பெற்றோராக இருக்கலாம், இல்லை உங்கள் பெரியவங்களாக இருக்கலாம். இவர்கள் மூலியமாக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்க போகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம். குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இருக்குது. சுபகாரியங்கள் ஈஸியாக நடந்தேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா இன்றைய நாள் எடுங்க. குடும்ப பாங்கான, குடும்பம் ரீதியான நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு, பெண்களுக்கு ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தலைமை அதிகாரி உங்கள் ஃப்ரெண்டாக மாறிடுவார். ஒரு சில பேருக்கு நீங்களே தலைமை அதிகாரியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பொருளாதாரத்தில் ரொம்பவும் திருப்தியாக இருக்கும். லாபத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க போகிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்கள் வேலையில் காணப்படும். சூப்பராக வேலை செய்வீங்க, நல்ல கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவு ஏராளமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த நுணுக்கத்தை கரெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. தொழில் நிமித்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கும். மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன் காணாமல் போகும். வேலையில் நல்லா பிஸியாக இருப்பீங்க, ஆனால் சந்தோஷமான வேலை வாய்ப்புகள் இன்றைய நாள் அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது.
தொழில் ரீதியாக நல்ல ஒரு பண வரவு கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க போகிறது. திடீர் பண வரவுகள் ஏராளமாக இருக்க போகிறது. தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பெற பெரிய அளவுக்கு ஒரு யோகமான ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும். கடவுளின் துணை இருக்கிறதுனால எந்த காரியத்தை இருந்தாலும் ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்க போகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடவுளே வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உறக்கத்தின் போது தெய்வ வாக்கு, தெய்வம் சார்ந்த ஏதோ ஒரு முக்கியமான கனவு வரும், இல்லை மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள்னு சொல்லலாம். ஆத்மாவுக்கு பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக எதாவது பண்ணுவீங்க, எதாவது சுப செலவுகள் இருக்கும், இல்லை சுப விரயங்கள் இருக்கும். நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அருமையான ஒரு தகவல் வந்து சேருவதற்கான ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. முடிந்தவரை எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல், மெயினாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை பணத்தை யாருக்காரு கொடுத்து லாக் ஆகிறது இதிலெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை தரும். கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம் இன்றைய நாள் உங்களுக்கு வேணும். அதனால் உங்களுடைய குருமார்களை வழிபாடு செய்து நல்லபடியாக உங்களால் நைவேத்தியத்தை பண்ணிங்கன்னா இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்ல ஒரு நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துக்கலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன வலிமை அதிகரிக்கும். சந்தோஷத்தின் வெளிப்பாடு உங்களுடைய கௌரவத்தை தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவீங்க. உங்கள் தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய மனிதர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான விஷயமாக நடக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழில் நிமித்தமாக பயங்கர வேலையாக இருக்கும். எல்லாரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் 90% இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரிகளுடைய சதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய பாயிண்ட்டை வச்சு பல பேரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும். பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தைரியமாக சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உடனடியாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவு ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது தரும். மெயினாக ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதா ஏதோ ஒரு பிரச்சனை இன்றைய நாள் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை, சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்க போகிறது. தெய்வ சார்ந்த அருமையான ஒரு சிந்தனைகள் வரும். குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் நீங்கள் கற்றுப்பீங்க, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கலை சார்ந்த உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இருக்க போகிறது.
தொழில் நிமித்தமாக பல விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடந்தேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வாங்கி கொடுப்பீங்க. அவங்கள சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் அப்படியே பூரித்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. விருச்சிகராசி நண்பர்களுக்கு தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணி ஒருத்தர் கொண்டு போய் கொடுப்பீங்க. ஒரு பொருளை மற்றவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு பொருளாதாரம் ஏற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இல்லை வேலை, ஒரு செக் மூலியமாக இல்லை பணம் பேங்க்கில் டெபாசிட் ஆகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவுகள் நல்லா இருக்கும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில், மெஷின் சம்மந்தப்பட்ட லைனில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த சிக்கல்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் சால்வ் ஆகி மறுபடியும் அந்த மெஷின் ஓட ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு சின்ன விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க, அதுவும் அப்படியே நடந்துடும். அதனால் ஈஸியாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இருக்க போகிறது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனலிட்டிக்கல் மைண்டுங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் அதிகரிக்கும். எது பண்ணாலும் மற்றவங்களுக்கும் நமக்கு ரெண்டு பேருக்குமே பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அது அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும், தைரியமாக இருக்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் சூப்பராக நடக்கும். மன ஒற்றுமை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அபாரமாக இருக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அது உங்களுக்கு ஒரு இமெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்நாள் நீங்கள் அனுப்புவீங்க. அது உங்களுக்கு சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இருக்குது. மகர ராசி நண்பர்களுக்கு தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், திடமான பண வரவு உண்டு. ஒரு பொருளை கொடுத்து பணம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில பேர் தங்கம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மன தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அபாரமாக இருக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. பேச்சு திறமை மிகவும் அபாரமாக இருக்கும். தொழிலில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சில விஷயங்கள் பேசும்பொழுதே இதுதான் அவங்க பேச போகிறாங்கங்கிறது உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். எடை போடக்கூடிய ஒரு நல்ல பிரெயின் இன்றைய நாள் உங்களுடைய பேச்சில் தெரியும். சாத்துரியமாக பேசி பல நல்ல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவு நல்லா இருக்கும். அதே மாதிரி பேசக்கூடிய விஷயங்களில் சுருக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக பேசுறது, தேன் தடவிய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, டிப்ளமேட்டிக்காக பேசுறது உங்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம் ரெண்டு நாள் பண்ண போகிறீங்க, அந்த விஷயம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு விஷயமாக இருக்கும். அது உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏராளமாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய கௌரவம், தன்னம்பிக்கை, ரெஸ்பெக்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்க போகிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. முக்கியமான முடிவுகள் இன்றைய நாள் நல்லபடியாக நடந்தேறும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குருமார்களின் அனுகிரகத்தின் மூலியமாக
ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை ஃபேமிலி கூட நடக்கும், ஏன் உங்கள் குழந்தைகளுக்காக கூட இருக்கலாம். ரொம்ப யோகமாக இருக்கும். முடிஞ்சது அப்படின்னா ஒரு 9 பொட்டுக்கல்ல உருண்டை தானம் பண்ணிடலாம், பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு சுபவரயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு தசை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், ஒரு குருமார்களுக்கு ஏதாவது பணம் அவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை உங்களுக்கு யாராவது வேலை சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் இரவு நேரத்தில் தூக்கமின்மையினால் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நம்மை தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வேலை நிமித்தமாக ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது உடனடியாக கிளம்பணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு உடம்பு சோர்வு அதிகரிக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும், அதனால் ஏட்டிக்கு போட்டியாக எல்லாமே நடக்கும். கொஞ்சம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஆவணங்களை வைத்து கடன் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த கடன் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் அதிக வட்டிக்கு வாங்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும், ஆனால் அது அதிவிரைவாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நடந்தேறும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.